அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு இயல் 2லிருந்து நம்ம வந்து இன்றைக்கி செய்யுள் பகுதி பார்த்துட்டு வர்றோம், சரிங்களா? அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயல் 2லிருந்து காற்றேவா அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம பார்த்துட்டு வர்றோம். இந்த காற்றேவா பாடலை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். காற்றேவாங்கிற பாடலை எழுதினவர் யாருன்னா பாரதியார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து சில விஷயங்கள் இருக்குது, அதாவது எல்லாமே வேண்டாம், சிலதை மட்டும் சொல்கிறேன். இப்போ நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்கிறாங்க, அதே போல் காற்றும் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அப்போ காற்றின்றி அமையாது உலகு அப்படின்னுங்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு நீர் முக்கியமோ அதே போல் நமக்கு காற்றுங்கிறது நம்ம வந்து ஐம்பூதங்களில் ஒன்று தான். இப்போ அது இல்லாமையும் மனுஷனால் வாழ முடியாது. காற்று இல்லாமல் நம்மளால் சுவாசிக்காமல் நம்மளால் வாழ முடியுமா? வாழ முடியாது. அதனால் வந்து நீர் எவ்வளோ முக்கியமோ அதே போல் காற்று முக்கியங்கிறத வந்து பாரதி இந்த பாட்டில் சொல்கிறாரு. பாட்டை வந்து நான் ரீட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு பாட்டை தெரிஞ்சுக்கிறது நல்லது, ஏன்னா பாட்டு தெரிஞ்சால் தானே அதுக்கு உண்டான மீனிங்ஸ் கீழே படிக்கும் போதும் அது நமக்கு புரியும். பாருங்கள், காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீது நீர்நிலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றேவா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. பாருங்கள் என்ன சொல்ற, சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம முன்னோர்கள் வந்து நிலத்தை வந்து நம்ம இயற்கையை வழிபட்டதை வந்து சொல்கிறாரு. நம்ம உன்னை வந்து வழிபடுறோம். எங்களுக்கு வந்து இந்த நிலமும் இந்த வானமும் எப்படி ஒரு தெய்வம் போலையோ அதே போல் நீயும் வந்து எனக்கு தெய்வம் தான் அப்படிங்கிற மாதிரி உன்னை வழிபடுகிறோம் அப்படிங்கிறாரு. இது வந்து பாரதியாரோட கவிதைன்னு நம்ம வெளியே பார்த்துட்டோம். இதுக்கு உண்டான சொல்லும் பொருளும் பார்த்துட்டு அடுத்த ஆசிரியர் இது பார்க்கலாம். பாருங்கள், மயலுறுத்த அப்படின்னா மயங்க செய், அதுலேயே நமக்கு ஆன்சர் இருக்குது. மயல் உறுத்த அப்படின்னா மயங்க செய். பிராணரசம் அப்படின்னா உயிர் வலி. பிராணம்னாவே நமக்கு என்ன, பிராணமே போயிடுது அப்படிங்கிறோம்ல, அப்போ நமக்கு பிராணம்னா உயிர்னு தெரியும். பிராணரசம் அப்படின்னா உயிர் வலி. லயத்துடன் அப்படின்னா சீராக, லயத்துடன் அப்படின்னா சீராக. இதில் மீனிங்ஸ் அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், நூல் வெளி, அதில் வந்து பாரதியார் பற்றி பாருங்கள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை அப்படின்னு பாரதியை புகழ்ந்தவர் யார் நமக்கு தெரியும். இது வந்து பாரதிதாசன். பாரதிதாசன் வந்து இப்படி புகழ்றாரு பாரதியாரை. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை வந்து இதில் வந்து பாரதிதாசனுங்கிறத வந்து அவங்க கொடுக்கல, ஆனால் மற்ற புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இவர் வந்து இப்படி புகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான். இப் பாரதியாரை வந்து நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் வந்து பாராட்டுறாரு. அடுத்து பாருங்கள், எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். ஏன்னா இவர் வந்து எட்டயபுர மன்னர்கள்ட்ட தானே இவங்க வேலை பார்த்துருக்காரு. அதோடனே அங்கே தான் அவர் கவிஞராகவும் வந்திருக்காரு. அடுத்து இவர் வந்து என்னென்ன பண்ணுறாரு பாருங்கள், இவர் வந்து எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். இவர் வந்து என்னென்ன, கவிஞருங்கிறது நமக்கு தெரியும், நல்லா கட்டுரை எழுதுவார்னு தெரியும். கேலி சித்திரங்கள், இந்த கார்ட்டூன் படம் இருக்குல்ல, இப்போல்லாம் வந்து ஒரு ஏதாவது ஒருத்தவங்களை பற்றி சித்தரிக்கணும், ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த கார்ட்டூன் பிக்சர்ஸ் எல்லாம் வரைகிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னா பாரதியார் தான், இந்த கேலி சித்திரம். அடுத்து கருத்து படம், இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்குமே முன்னோடி யாருன்னா பாரதி தான். போன்றவற்றை உருவாக்கியவர், சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும், ஏன்னா பாரதிதாசனும் பெண்களுக்காகவே நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு. இவரும் வந்து பெண் அடிமைத்தனத்துக்காக வந்து பாடல் பாடியிருக்கிறாரு, ப்ளஸ் சமுதாய ஏற்றத்தாழ்வுக்காகவும் பாடியிருக்கிறாரு. அடுத்து என்னது, தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர், குயில் பாட்டு. இவரோட நூல்கள் பாருங்கள், குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்தவர். நமக்கு இவரோட நூல்கள் மோஸ்ட்லி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஆல்ரெடி நிறையவே படிச்சுட்டு வரோம்.
அதில் மறுபடியும் பார்த்துக்கங்க சொல்கிறேன். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இதெல்லாம் காவியங்கள். கண்ணன் பாட்டையும் பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, எனக்கு இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கான, ஏன்னா கண்ணன் வந்து குழந்தை தானே. அடுத்து பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, ஆத்திச்சூடினாவே குழந்தைங்களை தான் பாடுவாங்க. அந்த நீதி நூல்களையும் இவர் தந்தவர். இவரோட என்னென்ன இதழ்களில் வந்து இவர் ஆசிரியராக பணியாற்றிருக்காருன்னு பாருங்கள். என்னென்ன இதழ்களை வந்து ஆசிரியராக பணியாற்றிருக்காருனா, இந்தியா சுதேசி மித்ரன், பாருங்கள், இந்தியா அப்படிங்கிற இதழையும் சுதேசி மித்ரனுங்கிற இதழையும் வந்து ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறாரு. ரெண்டுமே முக்கியங்க. இது வந்து இந்த கூற்று காரணத்தில் வந்து இதெல்லாம் அடிக்கடி வரக்கூடிய ஒரு வினாக்கள், அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் பார்த்துக்கோங்க, இந்தியா சுதேசி மித்ரன்ல இதழில் வந்து ஆசிரியராக, அதுக்கு வந்து ஆசிரியராக பணியாற்றிருக்காரு. பாட்டுக்கொரு புலவன் பாரதி என பாராட்டப்பட்டவர், பாட்டுக்கொரு புலவன் பாரதி என பாராட்டப்பட்டவர். இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள, இந்த காற்றுங்கிற கவிதை தொகுப்பில் உள்ள, இது வந்து ஒரு வசன கவிதை, சரிங்களா? இதுதான் இவரோட அந்த ஆசிரியர் குறிப்பில் வந்திருக்குது. அடுத்து கீழே பாருங்கள், ஏ தெரிந்து கொள்வோம் இருக்குங்களா, அதில் பாருங்கள், உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் தான் வசன கவிதைங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, யாப்புங்கிறது நம்மளோட பழைய மரபு, நம்ம புலவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அந்த யாப்புங்கிற அந்த மரபு ஒட்டி தான் செய்யுள்கள் எல்லாமே, இலக்கியங்கள் எல்லாமே எழுதுகிறாங்க, செய்யுள்லாம் எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாமே படிக்கிறது கஷ்டம், இன்னொன்று அதை படித்து அது பொருள் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதை வந்து நல்ல தமிழ் படித்து நல்ல புலமையாக இருக்கவங்க படித்து அதை மீனிங் தெரிஞ்சுக்கலாம், ஆனால் எல்லாராலையுமே அது படிக்க முடியாதுல்ல. அதனால தான் இவர் என்ன, இவர் வந்து ஒரு புது இதையை கையாண்டிருக்கார். என்னன்னு பாருங்கள், உரைநடையும் கவிதையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் தான் வசன கவிதையா. இப்போ இந்த காற்றேவா பாட்டை படிக்கும்போதே நமக்கு தெளிவாக புரியுது, அவர் காற்றை வந்து என்னென்ன சொல்லி வர்ணிக்கிறாரு, அந்த காற்று எதுக்கு தேவை அப்படிங்கிறத வர்ணிக்கிறாருங்கிறத நம்ம நல்லாவே தெரியுது. அதை வந்து யார் வேணாலும் படித்து அதுக்கு பொருள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதே நம்ம பழைய இலக்கியத்தில் வந்து பாடலாம் பார்த்தீங்க, அப்போ வந்து ஒரு நட்டினை பாட்டு, ஒரு குறுந்தொகை பாட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வார்த்தைகள் வந்து நமக்கு புரியாது, அதுக்கான மீனிங்ஸை நமக்கு பார்த்தா மட்டும்தான் நமக்கு புரியும். ஆனால் இந்த பாடலில் அப்படி கிடையாது, அதுக்கான மீனிங்ஸ் பார்க்காமையே நமக்கு சாதாரண நடைமுறை தமிழில் இருக்கிறதுனால நமக்கு அது புரியும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கார், அதுதான் வசன கவிதைங்கிறாரு. இவர் தான் வசன கவிதையும் கொண்டு வந்தவர். வசன கவிதை, புது கவிதை, இதுக்கெல்லாம் அந்த கேலி சித்திரம், இந்த கருத்து படம், இதுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னா பாரதியார் தான். இது வந்து முக்கியமானது, இது வந்து நிறைய புத்தகத்தில் இருக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. வசன கவிதை, புது கவிதை, அந்த கேலி சித்திரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ட்டூன், இது எல்லாத்துக்குமே வந்து இவர் தான் முன்னோடி. இது வந்து ஆங்கில, இந்த வசன கவிதையை வந்து ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்கிறாங்க, ப்ரோஸ் போயட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க, ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க. இந்த வடிவத்தை தமிழில் பாரதியாரால் அறிமுகம் செய்யப்பட்டது, சொன்னேன் பார்த்தீங்களா. இது எல்லாமே என்ன பண்ணுறாரு, பாரதி தான் தமிழை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. ஏன்னா ஒரு விஷயத்தை படிக்கும் போதும் அதை நம்மளுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும், புரியாமல் இருக்கக்கூடாது, ஒருத்தவங்க சொல்லி நமக்கு அது விளக்கம் சொல்லி புரிகிற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல, அப்போ அது அந்த அளவுக்கு ரசனையாக இருக்காதுல்ல. நான் அதை படிக்கும்போதே எனக்கு புரியணும், அப்போ இந்த வசன கவிதையை நான் படிக்கும்போது எனக்கு புரியுது, அப்போ அந்த மெத்தடை கொண்டு வந்தது யார், பாரதிதான் கொண்டு வந்திருக்காரு. அடுத்து பிறகு, உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதி, அதாவது பாரதியார், இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். பார்த்தீங்களா, நம்மளோட இலக்கியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா தமிழ் இலக்கியம் போல் எங்கேயுமே இருக்காது, ஆனால் அது பொருள் புரிஞ்சுக்கிறதுங்கிறது கஷ்டம். ஒருத்தவங்க நல்லா தமிழ் தெரிஞ்சவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா மட்டும்தான் நமக்கு அதுக்கு வந்து மீனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த சுவையை நம்மளால் அனுபவிக்க முடியும், சரிங்களா. ஆனால் அந்த சப்போஸ் அதுக்கு மீனிங் தெரியாதவங்க படித்து அது என்ன ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த தடையை நீக்கி உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கிறதுக்கு இது யாப்பு தடையாக இருக்குது அப்படின்ட்டு அதை அதுக்கு பதிலாக ஒன்று கொண்டு வந்திருக்காரு, அதான் வசன கவிதை கொண்டு வந்திருக்காரு, வசன கவிதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வசன கவிதையே புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று. அவர் கொண்டாந்த வசன கவிதை தான் பிற்காலத்தில் என்னவாச்சு, அப்படியே புது கவிதையாக மாற்றம் பெற்று வந்திருக்குது. இந்த இதில் அவ்வளோதான், இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த வசன கவிதை முக்கியம்,
அடுத்து வந்து இது வந்து பாரதி அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிறது முக்கியம். யாப்புக்கு வந்து அந்த நம்ம படிப்பதற்கு தடையாக அந்த யாப்புவை வந்து புது வடிவம் கொடுத்து வசன கவிதைன்னு கொண்டு வந்தார். அந்த வசன கவிதை தான் பின்னாடி புது கவிதையாக வந்துச்சு அப்படிங்கிறதுங்கிற விஷயம் மட்டும்தான் அதில் இருக்குது. அடுத்து பாருங்கள், கீழே கற்பவை கற்ற பின் அப்படிங்கிற ஒரு இருக்கு பாருங்கள். அதில் இந்த வசன கவிதையிலேருந்து ஒரு இது சொல்கிறாங்க, ஏன்னா திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிட தக்க ததிங்கிட தோம் அண்டம் சாயுது 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 பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று தக்க தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இசையோடு வந்து பாரதியோட பாட்டு இருக்குது. இதுவும் பாரதியார் பாட்டு தான், ஏன்னா இந்த பாட்டும் சில நேரத்தில் கொடுக்கலாம் சரிங்களா. அது பின்னாடி வந்து புக்கு பின்னாடி இருக்குது, அதை பார்க்காம விட்டுறாதீங்க. இதுவும் பாரதி பாட்டு தான். ஓகே, இது இதோட பார்த்தீங்கன்னா இந்த பாடம் வந்து இந்த செய்யுள் பகுதியானது ஃபுல்லாக முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாடல்கள் முக்கியமான இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி பார்த்துருக்கு காட்டியிருக்கேன். அதை எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இந்த நூல்வெளி, அப்புறம் இந்த கற்பவை கற்ற பின் இந்த தெரிந்து கொள்வோம், இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் உள்ளது எல்லாமே நிறைய டைம் வந்து நமக்கு கொஷினாக வந்திருக்குது. அது கண்டிப்பாக நம்மளோட கொஷின் பேப்பரில் பாரதியார் பாரதிதாசன் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. அதனால் பாரதியார் பற்றி படிக்கும்போதும் நல்லாவே நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாகவே நம்ம படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அது வந்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்காங்க. இது இந்த மாதிரி வீடியோவை அடிக்கடி கேட்டு கேட்டு நீங்கள் கேட்குற முடியுமா உங்களுக்கு வந்து, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்கள, அது வந்து உங்களுக்கு நல்லாவே அது மனப்பாடமாகும். ஓகே, நன்றி.